டிஸ்க் இது இருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஒன்றுமே இல்லை, ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லித்தரேன். இப்போது இதை உள்ளே அழகாக வச்சு மாட்டிடுறோம். அடுத்தது இந்த மாதிரி மாட்டிடுறோம். நம்ம கடையில் இருக்கிற குழந்தைங்க பசங்க குழந்தைங்க வேலை செய்துங்க, இந்த மாதிரி பின்னை போட்டு நம்ம மாட்டிடுறோம். ஸோ பர்டிகுலராக இதில் என்ன ஒரு சவுண்டு வரும்னா, எண்ணெயில் டக் 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 இதுதான் அடிக்கும். நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது டக்குன்னு அடிக்கும். இதை டென்ஷனாக தாங்கி பிடிக்க ஒரு பிளேட்டு, ஒரு ஒரு ஸ்ப்ரிங்கு பிளேட்டு வருது. அதை எதுன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நீங்கள் ஃபோர்க்கில் வருதா இல்லை இதில் வருதான்னு தெரியாது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வந்து. அதே மாதிரி இந்த பிளேட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க, லூஸாக இருக்கும். இதை மட்டும் லைட்டாக அப்படி நீக்கிங்க, கட்டிங் பேரில் பின்னாடி தள்ளின மாதிரி. அதே மாதிரி இது பின்னாடி தள்ளின மாதிரி. ஸோ இப்படி அழகாக வச்சு இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போது நம்ம வந்து இதுதான் ஸ்ப்ரிங்கி, இதுதான் ஸ்ப்ரிங்கி. ஸோ இப்படி அழகாக ஜம்முனு நீக்கி மாட்டினீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என் கையாண்ட பாருங்கள், அப்படியே ஆக்ஷன் ஆகும் பாருங்கள். இதுதான் நமக்கு தாங்கி பிடிக்க வேண்டியது. ஸோ எங்கன்னா இங்கே வந்து முட்டிக்குச்சு, இந்த இடத்துல முட்டிக்குச்சு. இப்போது இதை இது பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்கும் ஹோல்ஸு. இப்படி அழுத்தி தான் நம்ம போட முடியும். இதை அழுத்தி தான் நம்ம இந்த இதுவை போடுவோம், இந்த பின்ன, இந்த காற்று பின்னை. இதை அழுத்தி தான் நம்ம போடுறோம். அழுத்தி போடும்போது இது இருந்தால் தான் உங்களுக்கு கஸ்டமருடைய ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு ஈஸியான ஒரு வண்டியில் டிஸ்க் பேடை வந்து ரொம்ப ஈஸியாக மாட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்படியே நீங்கள் அந்த பிளைட்டை நீங்கள் மாட்டலைன்னு சொன்னால் எந்த ஒரு காரணத்துக்கும் விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போது நம்ம இப்படி அழுத்துறோம். இதை அழுத்துனீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்விங்கு, டென்ஷனர். அப்போ அதில் பிடிச்சிக்கும் இந்த பிஸ்டன் வந்து அழுத்தும் போது நமக்கு அந்த டக்குன்னு சவுண்டு கேட்காது. அது இல்லைன்னா தட 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 தடன்னு சவுண்டு வரும். போர்க்கில் டீப்பில் வருதா இல்லை இதில் வருதா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது. ஸோ அடுத்தது பொறுத்தவரலாம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தகவல் சொல்கிறேன். இது மாதிரி எல்லா வண்டிக்கும் நீங்கள் கீழே வந்து லாக்கு போடுறீங்க, லாக்கு போடுறீங்க, கீழே கரெக்டாக இந்த மடிப்பில் இப்படி வந்துடும். வந்த உடனே இந்த பெண்டான பகுதி, அதாவது இந்த பெண்டான பகுதி இந்த பக்கம் வரணும், நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது இந்த சைடு வரணும். இப்போ இருக்கு மாட்டக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ரேட்லிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுதான் இது. ஸோ ரேட்லிங் வந்ததுன்னா இந்த பிளைட்டை நாவமா பாருங்க, இந்த பிளைட்டை இல்லைன்னா நாவமாக ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். இந்த பிளைட்டு, இந்த பிளைட்டு இல்லைன்னா ஸ்டீல் பிளைட்டு வண்டி சவுண்டு கட்டாயமாக டக் 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 டக்குன்னு வரும். இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி.